சூர்யாவோட பிறந்த நாளை கொண்டாடுற வகையில் சூரரை போற்று திரைப்படத்தையும் ஜெய்பீம் திரைப்படத்தையும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர் தோல்வியில் துவண்டு போய் இருந்த நடிகர் சூர்யாவுக்கு கம்பேக் படமாக அமைஞ்ச திரைப்படம் தான் சூரரை போற்று. சுதா கொங்காரா இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் பல எதிர்ப்புகளுக்கு அப்புறமா அமேசான் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஏர்டகான் விமான நிறுவனத்தோட நிறுவனர் ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு சூரரை போற்று திரைப்படம். இதே போல் இயக்குனர் ஞானவேலோட இயக்கத்தில் அமேசான் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் திரைப்படமும் ஏகபோக வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இந்த ரெண்டு படங்களுமே அந்த அமேசான் ஓடிடி தளத்தில் பெரிய வரவேற்பு பெற்று இருந்தாலும் இந்த படங்களை தியேட்டரில் பார்க்க முடியலையே அப்படின்ற ஏக்கம் ரசிகர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை போக்குற வகையில் இப்போ சூரரை போற்று ஜெய்பீம் இந்த ரெண்டு திரைப்படங்களையுமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ண இருக்காரு பிரபல தயாரிப்பாளர் கே.இ. ஞானவேல்ராஜா. சூர்யாவோட பிறந்த நாள் வர 23ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்க நிலையில் ஜூலை 22 இருந்து ஜூலை 24ஆம் தேதி அதாவது அந்த 3 நாட்களில் இந்த படங்களை சென்னையோட கிரீன் சினிமாவில் திரையிட திட்டமிட்டிருக்காங்க. இதில் 23ஆம் தேதி சூரரை போற்று திரைப்படம் காலையில் 4 மணிக்கே திரையிடப்பட இருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் படங்களை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்க சூர்யா ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்காங்க.